ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயச்சித்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. நிறைய விஷயங்கள்ல பயந்துன்னு இருக்கிறவால நம்ம பார்க்கறது உண்டு. ஏதாவது எனக்கு இதா ஆயிடுமோ, வழக்குகள் ஆகுமோ, பிரச்சனை ஆயிடுமோ, அதாகுமோ, இதாகுமோ, பிரிஞ்சிருவோமோ. நிறைய ஜாதகம் பார்க்க வரவா இருக்கா இல்லையா, அவளே நிறைய சொல்லு சார், கணவன் மனைவி பிரிஞ்சிருவோமான்னு. ஒண்ணுமே இருக்காது, இருந்தாலும் அந்த பயங்கள் மனசுல தோணிகிட்டே இருக்கும். இல்லை என்னைக்கேனும் ஒரு தப்பு பண்ணோம்னா அது மனசுல ஊத்தின்ண்டே இருக்கும் கூட இல்லையா. அந்த வந்து மனசுல அந்த பயங்கள், எதனால இந்த பதட்டம், இந்த பயங்கள் இருக்கு, அந்த பயங்கள் போறதுக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, வீட்டு முன்னாடி கதவு இருந்தால் அந்த கதவுல சூரியன் மாற்றுறது. இங்கே எத்தனையோ விதம் காப்பர்ல எல்லாம் சூரியன் வந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து வீட்டில் முன்னாடி மாட்டிக்கிறது ரொம்ப விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா சந்தனத்துல சூரியன் வரைஞ்சி விட்டு டெய்லி தூபம் போடுறது. அதே மாதிரி சுவாமி படத்துக்கு டெய்லி நமஸ்காரம் பண்ணணும், காலையில நமஸ்காரணும், சாயந்தரம் நமஸ்காரம் பண்ணணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நின்ன இடத்துல பிரதட்சிணம் பண்ணிருப்பேன், அதாவது நின்ன இடத்துல சுற்றி பிரதட்சிணம் பண்ணுறத பார்த்துருப்போம். யானி காணிச்ச பாபானிங்கிற மந்திரம் சொல்லி நம்ம பிரதட்சிணம் பண்ணுற பார்த்துருப்போம். அந்த மாதிரி சுவாமி 6 தடவை 11 தடவை நின்ன இடத்துலையே பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராணிகள், செல்ல பிராணிகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம நாய், அடுத்தது பார்த்துட்டோம்னா பூனை, ஏதோ ஒரு செல்ல பிராணிகள்லாம் புறா வளர்த்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த பிராணிகளுக்கு, பட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சாப்பாடு போடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் போடுறதுலாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்ததுன்னா அகத்தி கீரை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி கொடுக்கும் பொழுது அதுலேருந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், பாசிட்டிவ் எனர்ஜி கூடி வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பயங்கள் போயிடும், நன்மைகள் பெருகி வரும். சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுலேருந்து கொஞ்சம் விடுதலை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். இது இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் சொல்லி. மீண்டும் நாளை காலை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.